ஹலோ விவாஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உலகத்துடைய டாப் ஃபைவ் சரக்கு கப்பல்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டாப் ஃபைவ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஷிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கப்பல் கிடையாது, சரக்கு கப்பல் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த கப்பல்களை பற்றி அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வரப்போ ஒரு அஞ்சாவது இடத்துல எந்த கப்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா, எவர் கோல்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல். கோல்டன் பேர் இருக்கிறதுனால கோல்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஷிப் நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, இந்த ஷிப் 2018 பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கப்பல். இது இமபாரி ஷிப்பிங்கால் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கப்பல். இதோட கெப்பாசிட்டி அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 TEU அப்படின்னு சொல்லலாம். TEUங்கிறது 20 foot unit அப்படின்னு சொல்லலாம். எப்படி லென்த்துக்கு ஒரு மீட்டர், அதாவது உங்களுடைய வெயிட்டுக்கு கிலோகிராம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு கப்பலுடைய கொள்ளளவு, அதாவது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கலாம் கண்டெய்னர் மாதிரி, அதோடைய கொள்ளளவு மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தான் இந்த TEUங்கிறது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 TEU இதால் மெஷர் பண்ண கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 meter இன் லென்த்னு சொல்லலாம். இதோடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58.8 meter சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 football fieldக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் ஃபீல்டை எட்டி பார்க்கறதுக்கு எனக்கு 1 hour ஆகும். அதே மாதிரி இந்த 4 football fieldை சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் இந்த பட்டியலை இதுக்கு அஞ்சாவது இடம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்க போகிற கப்பல் என்னதுன்னா மேட்ரிட் மேர்ஸ்கிங் அப்படிங்கிற கப்பல். ரியல் மேட்ரிட் எப்படி ஒரு சிறந்த ஃபுட்பால் அணியும், அதே மாதிரி இது வந்து சிறந்த சரக்கு கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டெய்னர் ஷிப்பை யாரால் பில்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா டெய்வோ ஷிப். இந்த பேரையன் வாயில் வர மட்டுக்கு பல முயற்சி செஞ்சப்பெல்லாம் வந்துச்சு. இது எந்த கம்பெனி, எந்த நாட்டோட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த ஒரு கம்பெனி. மரைன் இன்ஜினியரிங் ஒரு காலேஜும் இதுக்கு ஹையாக கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இதோடைய கெப்பாசிட்டி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,588 TEUங்கிறது சொல்லலாம். இதோடைய மெஷர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லென்த்து நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 399 meter, போன கப்பலோட 1 meter குறைவு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 58.8 meter பிரத், அதாவது அகலம் சொல்லலாம். நான் இப்போ சொல்லப்படக்கூடிய கப்பல்னால் இந்த லென்த்து மீட்டர் எல்லாமே சிறு அளவு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அதை வச்சு இதுக்கு பட்டியல் மாற்றப்படலை. இது எதை வச்சு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரிங் கெப்பாசிட்டி TEUங்கிற சொல்லக்கூடிய அந்த யூனிட்டை வச்சு தான் இந்த கப்பலுடைய வரிசையாக வழங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த பட்டியலில் மேட்ரிட் மேர்ஸுக்கு 4வது இடம் வழங்கப்பட்டிருக்கு. 3வது இடம் சிஎம்ஏ சிஜிஎம் ஆண்டோயின் டி செயின்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல். பேரை உள்ள லென்த்தாக இருக்கனால கப்பலும் மிகப்பெரிய லென்த்தாக இருக்கும். இது எதோடைய யாரால் பில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஹேண்ட்ஜின் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனால் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நாடு வந்து பிலிப்பைன்ஸை சார்ந்த ஒரு கப்பல். பிலிப்பைன்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல, மேபி ஃப்ரான்ஸில் இருக்கலாம். அப்புறம் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,954 TEUங்கிறது சொல்லலாம். இதோடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 meter லென்த் ஆகும், 59 meter வைடும் இருக்கும். அதாவது 59 meter அகலமும் கொண்டுள்ள இந்த கப்பல் வந்து நம்ம பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது கப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்கோ ஷிப்பிங் யூனிவர்ஸ். உலகத்திலே மிக மக்கள் தொகை கொண்ட நாடான சைனா தான் இந்த கப்பலை ஓன் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஷிப்பான இந்த கப்பல் எதால் புல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சைனா ஸ்டேட் ஷிப் பில்டிங் கார்பரேஷனால் புல் பண்ணப்பட்டிருக்கு. இவங்ககிட்ட வருமானம் இல்லவோ என்னவோ தெரில, இந்த கப்பலை அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா சைனா ஓஷன் ஷிப்பிங் கம்பெனி லிமிட்டெடுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜெயிண்ட் ஷிப்போடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,237 TEU அப்படின்னு சொல்லலாம். இதோடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 meter. அப்புறம் இதோடைய வைடு, அதாவது அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58.6 meter சொல்லலாம். இதனால் இந்த பட்டியலில் இந்த கப்பல் காஷ்கோ ஷிப்பிங் யூனிவர்ஸுங்கிற கப்பல் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. கடைசியில் நம்ம பார்க்க போகிற முதல் கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யா கப்பலோடைய முதல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OOCLங்கிற கப்பல் தான். இந்த கப்பல் உலகத்திலே மிகப்பெரிய ஃபோன் மேனுஃபேக்சரான சாம்சங் கம்பெனியால் ஓன் பண்ணப்பட்டிருக்கு. சாம்சங் இண்டஸ்ட்ரி தான் இந்த கப்பலை வச்சு ஓன் பண்ணியிருக்காங்க. இதோடைய கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,413 TEU அப்படின்னு சொல்லலாம். இதோடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 399.87 meter சொல்லலாம். இதோடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58.8 meter சொல்லலாம். இது உலகத்திலே மிக பெரிய சரக்கு கப்பலாக இப்போ வர திகழ்ந்துகிட்டு இருக்கு. இது எந்த நாட்டுக்கு அடியில் இயங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் நாட்டுக்கு அடியில் இயங்குது. இதோடைய எங்கேருந்து இது ட்ரேடு நடக்குது, அதாவது எங்கேருந்து இதோடைய ஏற்றுமதி இறக்குமதி எந்த நாட்டுக்கு இடையே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து நார்த்தன் யூரோப் இடையில நடக்குது. இதனால் இந்த பட்டியலில் இந்த OOCLங்கிற கப்பல் வந்து நம்ம பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.